ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கேண்டிடேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐடிஎஃப்சி யோட யூபிஐ கிரெடிட் கார்டை எப்படி வந்து அப்ளை பண்றது, அப்புறம் எப்படி ஆக்டிவேட் பண்றது, அது போக இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு ஷோ பண்ண போறேன் நண்பா. நண்பா, இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஐடிஎஃப்சியோட நீங்க டைரக்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ப்ரீ அப்ரூவல் இருக்கான 100% சான்ஸ் இருக்கு நண்பா, ஓகேங்களா? ஆல்ரெடி ஐடிஎஃப்சி கார்டு யூஸ் பண்றீங்கன்னா அவங்களே உங்க லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க, அதாவது இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு. அப்படி இல்ல அப்படின்னாலும் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், அதை யூஸ் பண்ணி கூட நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியும் நண்பா. ப்ரீ அப்ரூவல் நீங்க செக் பண்ணி இந்த நீங்க ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த கார்டுக்கான ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 199 பிளஸ் டாக்ஸ் நண்பா, ஓகேங்களா? ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்க ப்ரொவைட் பண்ணல, கண்டிப்பா ஜாயினிங் ஃபீ இருக்குன்னு சொல்லி. அது போக ஆனுவல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே 199 பிளஸ் டாக்ஸ் நண்பா, ஓகேங்களா? பட் ஒரு இன்ட்ரோ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆஃபர்ஸ் வந்து அதாவது 100% கேஷ் பேக் நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வெல்கம் பெனிஃபிட்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது அப் டு 200 ரூபீஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா கேஷ் பேக் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நண்பா. நண்பா, அது இல்லாம இது இன்ஸ்டன்டா இஸ்யூ பண்றாங்க. நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டு நம்பர்ஸ் வந்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும், நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு வந்துடும். நண்பா, கிரெடிட் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் லிமிட் கிடையாது நண்பா. எக்ஸிஸ்டிங் கார்டு யூஸ் பண்றீங்க இல்லையா, சேம் அதுல எவ்வளவு லிமிட் இருக்கோ சேம் அதே லிமிட் தான் இதுல நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நண்பா. நண்பா, இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, பிசிக்கல் கார்டு கிடையாது நண்பா, உங்களுக்கு டிஜிட்டல் கார்டு மட்டும்தான். HDFC ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ரூபே கார்டை வந்து நம்ம டிஜிட்டலா மட்டும் யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சியுமே கொடுக்குறாங்க. ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா ICICயோட ரூபே கார்டு பத்தி போட்டிருந்தேன், அவங்க வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பிசிக்கலாவே கார்டு ப்ரொவைட் பண்றாங்க, பட் இவங்க வந்து டிஜிட்டல் கார்டு மட்டும்தான் நண்பா, ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸா அந்த ரூபே கார்டை யூஸ் பண்ணி எப்படி யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்றோமோ சேம் எல்லா ப்ராசஸும் இதுல நம்ம பண்ண முடியும் நண்பா. நம்ம அடுத்து நம்ம ப்ரொவைட் பண்ண ரிவார்ட்ஸ் ரேட் பத்தி பாத்திரலாம் நண்பா. நண்பா, ரிவார்ட்ஸ் ரேட் பொறுத்த வரைக்கும் 3x அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ரிவார்ட்ஸ் ரேட் ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அதோட கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா, எபோவ் 2000 உங்களோட டிரான்சாக்ஷன் இருக்கணும் நண்பா, ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 1x அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ரிவார்ட்ஸ் ரேட் இருக்கும், உங்களோட டிரான்சாக்ஷன் பிலோ 2000 இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? அது போக இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ், அது போக யூட்டிலிட்டி பில்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1x அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ரிவார்ட்ஸ் ரேட் இருக்கும் நண்பா. அது போக நீங்க பண்ண அந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்க இஎம்ஐ கன்வெர்ட் பண்றதுக்கும் நாங்க ஆப்ஷன் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பா, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெல்கம் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ் கேஷ் பேக் ப்ரொவைட் பண்றதா சொன்னாங்க இல்லையா, அதை எப்படி வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த கார்டு ஆக்டிவேட் பண்ணல இருந்து ஆஃப்டர் 2 வீக்ஸ் குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டிரான்சாக்ஷன் பண்ணணும் நண்பா. உங்களுக்கு ஈச் டிரான்சாக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 50 ரூபீஸ் அப்படிங்கிற அடிப்பில் கேஷ் பேக் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கண்டிப்பா 100% கேஷ் பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 வீக்ஸ் குள்ள உங்களுக்கு நீங்க 4 டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நண்பா, ஓகேங்களா? அதனால இந்த கார்டு நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்பரா இதை யூஸ் பண்ணி அந்த கேஷ் பேக்கை நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க நண்பா. பட் இந்த ஃபர்ஸ்ட் 4 டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த லிமிட்டும் கிடையாது, ஓகேங்களா? பட் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மேக்ஸிமம் கேஷ் பேக்கை அப் டு 50 வரைக்கும் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகே நண்பா? ஓவரால் அந்த கார்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன், எல்லாத்தையும் மிஸ்ஸிங் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் அப்ளை பண்றேன். நம்ம அடுத்ததா லைவா இதை எப்படி வந்து அப்ளை பண்றது, எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன் நண்பா. அது போக இந்த கார்டுக்கு இந்த 4-டிஜிட் பின்னும் எப்படி நீங்க யூபிஐ பின்னும் எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்து அவங்க ஷோ பண்றாங்க. இதை பத்தி ஒரு ஃபுல் கிளாரிஃபி வேணும் அப்படின்னு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நண்பா, நம்மளுடைய சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது போக பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா, அப்பதான் நம்ம போற அப்டேட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நண்பா, ஐடிஎஃப்சி தரப்புல இருந்து வந்திருக்கிற SMS அது நண்பா, ஓகேங்களா? இந்த மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி உங்களுடைய ரூபே கார்டை ஆக்டிவேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேபி நீங்க உங்க ஐடிஎஃப்சி யூஸரா இருந்தா உங்களுக்கு SMS வந்திருக்கலாம், அப்படி இல்லைனாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போறான்பா, நீங்க அதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ரீடைரக்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா குரோமுக்குள்ள போகும் நண்பா. நம்ம அடுத்த இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு சொல்லி இருக்கும் நண்பா, ஓகேங்களா? ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ற மூலியமா நம்ம வந்து இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வேலிடேட் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய டேட்டா பர்த், அப்புறம் மொபைல் நம்பர் நண்பா, இது நீங்க கொடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலிடேட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஓடிபி அனுப்பிச்சிருவாங்க, அந்த ஓடிபி வந்து நம்ம இதில் கொடுத்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கணும். ஓடிபி மூலமா வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ் வரணும் நண்பா. இந்த பேஜ்ல இந்த கார்டோட டீடைல்ஸ் அப்புறம் ஃபியூச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலா போட்டிருப்பாங்க, அதை நீங்க படிக்காம படிச்சு பாத்துக்கலாம். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க நண்பா, அதை கண்டிப்பா நம்ம டிக் பண்ணி தான் ஆகணும். டிக் பண்ணாதான் அடுத்த ப்ராசஸ் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ரெண்டுமே வந்து டிக் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க நண்பா. நண்பா, ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் நண்பா, அதில் அது அக்ரீன் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து உங்க கார்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு நண்பா, ஓகேங்களா? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு, கன்ராஜ் மெசேஜ் வந்துருச்சு, அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், மேலே உங்களுக்கு பாப்பப் ஆகிட்டுருக்கு. அன்பா இதுக்கப்புறமா இந்த கார்டுக்கான உங்களுக்கு யூபிஐ பின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் தான் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும் அன்பா. அன்பா ஐடிஎஃப்சி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்ட்டு மேலே ஆப்ஷன் இருக்கும் அன்பா, ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்குவாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வியூ ஆல் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அன்பா, அகேன் இதை கிளிக் பண்ணுங்க அன்பா. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூபிஐயோட அந்த கார்டோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும் டிஸ்பிளே அது பாருங்கள். மேலே எக்ஸிஸ்டிங் கார்டு இப்போ நியூ கிரியேட் ஆன அந்த டிஜிட்டல் கார்டு இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. உங்களுக்கு இந்த கார்டு நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே காப்பி கார்டு நம்பர் இருக்கு பாருங்க அன்பா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்டு நம்பர் வந்து இப்போ காப்பி ஆயிருக்கும். நீங்கள் ஏதாவது உங்கள் நோட் பேட்ல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம் நோட்ஸில் கூட, ஓகேங்களா. அகேன் நீங்கள் அதை மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கார்டோட அந்த பேக் சைடு இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது டேட்டா நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் இப்படி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் அன்பா, ஓகேங்களா. அதில் வந்து 6 digit நம்பர் அப்புறம் வேலிடிட்டி டேட்டு அதுக்கப்புறம் சிவி எல்லாமே டிஸ்பிளே ஆகும் நண்பா. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அதுக்கப்புறம் இந்த POS அண்ட் QR இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அதுக்கப்புறம் QR பேமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும்பா. ஸோ ஓப்பன் பண்ணி இதெல்லாம் எனபிள் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அண்ணா. இதுக்கப்புறமா இதுக்கான 4 digit அந்த ட்ரான்சாக்ஷன் பின் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம காமிச்ச HDFC ICICI சேம் இதே மாதிரி ப்ராசஸ் ஆனப்பா. இதுக்கு நீங்கள் ஃபோன்பே அப்ளிகேஷன் இல்லை பேடிஎம் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் QR பேமெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும் நண்பா, ஓகே அண்ணா. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்மிட் பண்ணிக்க அந்த கேஷ்பேக் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ அவங்க ஷோ பண்ணுறேன் அன்பா, ஓகே அண்ணா. இந்த வீடியோ விளையாது அன்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நீங்கள் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அன்பா. இது சம்பந்தம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு அப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.